வெல்கம் டு தி ஷோ இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ரஜினிகாந்த் நடிச்சு சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ணி வந்திருக்க அண்ணாத்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ணாத்த இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த படத்துடைய ரிசல்ட் என்னென்னு நிச்சயம் பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செத்த நாய் மேலே எத்தனை லாரி தான் ஏற்றுறது ரெண்டாயிரத்தி எட்டில் குசேலன்னு ஒரு படம் வந்துச்சு தேட்டரில் படம் பார்க்க போனால் அத்தனை பேருக்குமே பிடிக்காத ஒரு படம் தலைவர் சொத்தைப்பிட்டார் இதெல்லாம் ஒரு படமான்ட்டு படம் பார்க்க போனால் அத்தனை பேரும் நொந்து வெளியே வந்த படம் அது இந்த பதினாலு வருஷத்தில் ரஜினி நடித்த கோச்சடையான் லிங்கா காலா தர்பார் இந்த மாதிரியான படங்கள் விமர்சன ரீதியில் நெகட்டிவ் கிரிட்டிக்ஸை நிறைய வாங்குச்சு ஆனால் நான் சொன்ன இந்த படங்கள் கூட ரஜினி ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி மொத்த படத்தில் ஏதாச்சும் ஒரு பத்து சீனாச்சும் இருக்கும் முழு படமும் தேரலனா கூட மொத்த படத்தில் ஏதாச்சும் ஒரு ஏரியா வச்சு நல்லாயிருக்கும் சூப்பர் சீன் இது சொல்லிக்கிற மாதிரி ஒரே ஒரு சீன் கூட இல்லாத படம் இந்த அண்ணாத்த படம் தான் படம் முடியறதுக்குள்ளேயே தேட்டர் ஆடியன்ஸ் கதவை தரங்க என்ன உள்ள அடைச்சி வச்சு படுத்துறீங்களா கொல கேஸுக்கு ஆள் ஆயிடாதீங்கன்னு தேட்டருக்கு மிரட்டி தேட்டரு விட்டு தப்பிச்சு வர அவலம் இந்த படத்துக்கு தான் நடந்தது அந்த அளவுக்கு இந்த படத்தை படு பயங்கரமா எடுத்துருக்காங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் விட்டுருங்க ரஜினி ஃபேன்ஸே ஏன்டா இந்த படத்துக்கு வந்தானு தலையில கையை வச்சுக்கிட்டு தேட்டரை விட்டு மௌனமா வெளியே போனதும் தலைவலியோட தலைவர் கதை இனிமேல் அவ்வளோதான்ட்டு புலம்பிட்டு போனதும் கண்ணார் இந்த காட்சிகளை நேராகவே பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு அமைஞ்சது படத்துல சோகம் இருக்கோ இல்லையோ இந்த படம் பார்த்ததில் டிக்கெட் காசு போச்சு பார்க்கிங் காசு போச்சு கேன்டீன் பாப்கார்ன் காசு வீணா போச்சுன்னு படம் பார்த்து முடிக்கிற ஒவ்வொரு ஆடியன்ஸும் ஃபீல் பண்ணுவாங்க படத்துல வர சென்டிமெண்ட்டை விட இந்த சென்டிமெண்ட் தான் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆச்சு இந்த மாதிரியான கோர காட்சிகளை நீங்களும் பார்க்கணும்னா வேற நாத்தி ஏழு இந்த படத்தை புக் பண்ணி போய் பாருங்க எப்படி மொதல் நாலு நாள் வேற வழி இல்ல இவங்க வேற எந்த படத்துக்கும் வழியும் விடல எப்படி இந்த சனியினுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு பொங்கல் வச்சே ஆகணும்னு ஒரு முடிவோடு தான் சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது கூட ரிலீஸ் ஆன எளிமை படமும் ஆகலை ஸோ இந்த நாலு நாளைக்கு மக்களுக்கு வேற சாய்ஸும் இல்லை ஸோ வேறு வழி இல்லாமல் மக்கள் இந்த கொடுமையை அனுபவிச்சே தீரணும் இந்த படம் பார்த்து வெளியே வர எல்லாருமே சொல்லுவாங்க தீபாவளி ஃபெஸ்டிவல் மூடியே நாசம் பண்ணிட்டார் தலைவர்னுட்டு உண்மையிலேயே யார் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலையோ அவங்களுக்கு ஏதோ ஒரு குடுப்பணம் இருக்குன்னு தான் சொல்லணும் ரஜினி நம்பி இந்த படத்தை போய் பார்த்தவங்களுடைய நிலமை பாவம் உண்மையிலே அவங்களுடைய நிலமை ரொம்ப ரொம்ப பரிதாபத்துக்குரியது டேரக்டர் பேர் சிறுத்தை சிவா சிறுத்தைன்னு உனக்கு ஏன் அடமொழி வச்சான் ஏன் நாய் சிவான்னு வச்சுக்கோ கழுத்த சிவான்னு வச்சுக்கோ இனிமேல் கரடி சிவான்னு வச்சுக்கன்னு ரஜினிக்கு அப்புறம் ரெண்டாவதா டேரக்டர் சிவாவை புகழாத இல்லை அந்தளவுக்கு புகழ்ந்து தள்ளுறாங்க அவரை ஆனா ஒன்று ஊரே இப்படி புலம்புட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சோஷியல் மீடியா ஃபுல்லாக அண்ணாத்த பத்திட்டு எரியுது ஆனா இந்த விஷயம்லாம் ரஜினி காதலையும் டேரக்டர் சிவா காதலையும் போய் விழுதா இல்லையானே தெரியல ரஜினி என்னன்னா அண்ணாத்தை பற்றி ஆடியோ மெசேஜ் போடுறாரு என்னுடைய குடும்பம் இந்த படத்தை பார்த்து ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாங்க என்னுடைய பேர பிள்ளைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க மேலும் இந்த படத்துடைய ஷோவை பார்த்துட்டு சிறுத்தை சிவாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரான் அவ்வளோ அருமையாக படம் பண்ணியிருக்காருன்ட்டு இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் சிறுத்தை சிவாவை லைவ் சேனலே பப்ளிக் ஒருத்தர் புகழ்ந்து தள்ளுறாரு சார் உங்களுக்கு உடம்பெல்லாம் மூலை சார் எப்படி சார் தலைவர் வச்சு இப்படி ஒரு அருமையான படம் எடுத்திங்கன்னு அதுக்கு டேரக்டர் சிவாவும் வெக்கமே இல்லாமல் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றின்னு விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் படம் பார்த்த மக்கள் எல்லாரையுமே இன்னும் பைத்திய காரணாவே நினச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல இந்த படம் தான் பாடாவதையாக இருக்குன்னா இவங்க ரெண்டு பேரும் படுத்துற பாடு இன்னும் படு பயங்கரமாக இருக்குது இதில் வேறு இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் இணைந்து படம் பண்ணுவாங்களான்ட்டு கேள்விகள் வேற கேட்குறாங்க அதுக்கு பதில் என்ன தெரியுமா சொல்கிறார் சிவா அதை அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்ணணுமா ஆண்டவன் என்ன முடிவு பண்ணுறது மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க வழக்கமாக ரஜினி படத்தில் பஞ்சு டைலாக் பேசும்போதும் நல்ல நல்ல தத்வார்த்தம் மிக்க வசனங்களை போதும் மக்கள் கைத்தட்டி விசிலடி ஆரவாரம் பண்ணுவாங்க ஆனால் இந்த படத்தில் ரஜினி பேசுகிற எந்த டைலாக்குமே ஆடியன்ஸ் எந்த இடத்துலையும் ரியாக்ட் பண்ணவே இல்லை கிட்டத்தட்ட ரஜினியை முறை முறைக்கு தான் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க நாலு நல்ல மனுஷங்களை சேர்க்கணும் அதான் முக்கியம் போகும்போது யாரும் ஒரு புடி மண்ணுக்குடி எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை ஏன் சொத்து சொத்துன்னு அலையிறீங்கன்ட்டு கடவுளுக்கு காணிக்க பண்ணுறதை விட நாலு ஏழைங்களுக்கு கொடுத்து வாழுங்கன்ட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட வசனங்கள் இந்த படத்தில் பேசுகிறாரு இந்த மாதிரி டைலாக்லாம் ரஜினி பேசிகிட்டு இருக்கும்போது மக்கள் தியேட்டரில் முன்னுமுன்னு இருந்தாங்க அப்படி என்ன தான் பேசிக்கிறான்னு கொஞ்சம் ஒட்டு கேட்டால் என்பா தலைவர் இது மாதிரி படத்தில் மட்டும் தான் பேசுவாரா நஜித் இது மாதிரி அவர் என்ன நல்லது பண்ணியிருக்காருன்னு படம் ஆரம்பிச்சுருந்து முடியுற வரைக்கும் தலையை சுரிஞ்சுட்டே யோசிச்சுட்டு வராங்க ஆனால் யாராலுமே பதில் தான் கண்டுபிடிக்க முடியல இதுக்கு முன்னாடி அந்த படங்கள் ஏற்றி இந்த மாதிரி வசனங்கள் வரும்போது என்ன தான் ஒரு எளிமையான ஃபிலாசபி பேசி ஓளார்னாலும் ஓகே பரவாயில்ல ரஜினி அரசியலுக்கு வந்து இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் செய்வார் அப்படின்னு ஒரு கூட்டம் நம்பி கை தட்டிட்டு வந்தாங்க இப்போ அரசியலுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு பொது நலன்கள் செஞ்சு பெருமை கொள்ற மாதிரி பெருசாக எந்த பேரையும் சேர்க்கவும் இல்லை அப்புறம் எதுக்கு இன்னும் இப்படி பேசிட்டு படம் பார்க்குற எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிது ரஜினியோட சொந்த கல்யாண மண்டபம் அப்புறம் அவரோட மனைவி நடத்துகிற ஸ்கூல் இது ரெண்டுத்துக்குள்ள போய் வந்தவங்களை போய் கேளுங்க அதெல்லாம் எவ்வளவு காசுலயும் தெரியும் ஏழைங்க கிடையாது நடுத்தர வர்க்கத்தினரே அந்த ரேட்டை சமாளிக்க முடியாது அந்த அளவுக்கு பணத்தை பிடுங்குவாங்க பணம் 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 தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நம்மளால பணத்தை நல்லா சேர்த்துட்டாரு ரஜினிகிட்ட ஒரு பேட்டியில் பாலச்சந்திர கேட்பாரு உனக்கு இந்த தமிழ் மக்கள் எவ்வளவோ கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு நீ திருப்பி என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டதுக்கு ரஜினி சொல்லுவாரு நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நிச்சயமாக செய்வேன் அப்படின்னு சொன்னார் அந்த பெரிய செய்கை என்ன தெரியுமா இந்த அண்ணாத்தை தான் வெறும் தலைவலி தான் மிச்சம் போய் கேட்க சொல்லுங்களேன் யாராச்சும் தலைவரே நீங்கள் எதுவும் செய்ய மாட்டிக்கலான்ட்டு அதான் உங்களை நாற்பத்தஞ்சு வருஷமா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அதே ஒரு சேவை தானே அப்படின்னு கூசாம சொல்கிற குடும்பம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட குடும்பம் அண்ணாத்த படத்துடைய பட்ஜெட் நூற்றி எழுபத்தஞ்சு கோடி அதில் ரஜினியோட சம்பளம் நூறு கோடி இது வரைக்கும் அவர் எத்தனையோ படங்களை நடிச்சிட்டாரு இந்த சினிமாவோட உச்சம் மிகப்பெரிய வெற்றிகள்னு ஒன்று விடலை எல்லாத்தையுமே இது முன்னாடி ரஜினி தொட்டு பார்த்துட்டாரு அவர் பார்க்காத வசூல் சாதனை கிடையாது வாங்காத சம்பளம் கிடையாது இது வரைக்கும் சேத்த சொத்து கூச்ச பணத்தெல்லாம் விட்டுருங்க அட்லீஸ்ட் இந்த படத்துக்கு வாங்கின அந்த நூறு கோடி சம்பளத்தை யாருக்கும் தேவையில்ல தன்னுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்த ஏழை குழந்தைகளுக்கு கொடுத்து உதவ சொல்லுங்க பாப்போம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பச்சையே சொல்லுன்னா கையில் கூட இவர் காக்கா ஓட்ட மாட்டாருன்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் என் வயசான காலத்தில் பணம் பணம்னு அழையிறேன்னு பேசாத வாய்க்களே இல்லை கோடி கோடியே பணத்தை நீ சேர்த்துட்ட இன்னமும் பணம் பணம்னு அலையிற போகும்போது நீ என்னத்தை எப்படி எடுத்துகிட்டு போறேன்னு இவரு படத்தில் பேசுகிற வசனத்துக்கு கவுண்டர் பப்ளிக் கொடுக்குறாங்க ரஜினியோட மான மரியாதை இந்த அளவுக்கு காணாமல் போனது இந்த படத்தில் நடந்திருக்கு இதில் என்ன நல்ல விஷயம்னா இப்படி பேசின எல்லா வாயுமே ரஜினி ஃபேன்ஸ் தான்றதுக்கு குறிப்பிடத்தக்கது சூர்யாவுக்கு என்ன வயசு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது அவர் என்ன ரஜினியை விட அதிகம் சம்பளம் வாங்குறவரா இல்லை அவரை விட ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கா இப்போ தீபாவளிக்கு வந்ததில் எது நல்ல படம்னு கேட்டால் எல்லாரும் ஜேபிஎம் தான் சூப்பராக இருக்குன்னு ஓடிடியில் வந்த படத்தை சொல்லிட்டு போறாங்க தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ உதவிகள் செஞ்சுட்டு வராரு கடைசியாக ஒரு கோடி நிதியை இருளர் மக்களுடைய நல்ல வாழ்க்கை வேறு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி தானாக முன் வந்து யாரோட கஷ்டத்துக்காச்சு ரஜினி படம் கொடுத்து யாருன்னா பார்த்துருக்கீங்க இன்றைக்கி நிலவரப்படி சூர்யா இருக்க நல்ல பேர் கூட ரஜினிக்கு இல்லை எப்போ ரஜினி அரசியலுக்கு மாட்டாருன்னு சொன்னாரோ அப்போவே அவர் மேலே இருந்த நம்பிக்கை பல பேருக்கு போயிடுச்சு மேலும் அவருடைய வயசும் அதிகமாகிடுச்சு மரிசல் படத்துக்கு அப்புறம் விஜயோட வசூலும் சம்பளமும் ரஜினியோட அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாரு எப்போ ரஜினியோட அதிக சம்பளமும் ரஜினியோட மிகப்பெரிய ஓப்பனிங்கும் ரஜினியோட மிகப்பெரிய ஃபேமிலி ஐடன்ஸ் விஜய்க்கு வந்ததோ அப்போவே அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் ரஜினி கிட்ட இந்த நழுவி விஜய்கிட்ட போயாச்சு இதை வாய் திறந்து இன்னும் யாரும் சொல்லி ஒத்துக்கலை இப்போ இந்த அண்ணாத்த படம் மூலம் ஆணித்தரமாக ஒத்துக்க வச்சுட்டார் எல்லாருக்கும் கருத்து சொல்லுவார் ரஜினி ஆனால் அவர் கருத்தை அவரே ஃபாலோ பண்ணதில்லை ஏழாம் மட்டில் காணாதது ஓய்வும் இல்லை நீ எட்டாம் மெட்டிற்கு மேலே இருந்தால் நிம்மதியும் இல்லைன்ட்டு அவரே பாடியிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த பாட்டை அவரே யோசிச்சு பார்க்கணும் ரஜினியோட ஏறாக முடிஞ்சுது அவர் விட்டு அவரோட கரிஷ்மா ரொம்பவும் குறைஞ்சி போச்சு பழைய தேஜஸ் இல்லை என்ன தான் பயங்கரமாக மேக்கப் போட்டு பட்டிட்டு நிற்கிறீங்க பார்த்தாலும் அவரால் ஒரு அளவுக்கு மேலே கையும் தூக்கமுடில்ல காலையும் தூக்க முடியல டான்ஸு ஃபைட்லலாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு டப்பிங்கில் மட்டும் எப்படி எப்படியோ குரலை உயர்த்தி பேசி இறக்கி பேசி ஓரளவுக்கு இன்றைக்கி இருக்க சவுண்ட் டெக்னாலஜி வச்சு எப்படி எப்படியோ ஒப்பு ஏற்றுறாங்க ஆனால் அப்பட்டமா தெரியுது அவரால் இதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாதுன்ட்டு இந்த படத்தில் இதே கதையிலேயே அஜித் நடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு மட்டமான விமர்சனம் வந்திருக்காது ஏன்னா இதே மாதிரியான ஒரு மட்டமான விமர்சனம் தான் விசுவாசம் படத்துக்கு வந்தது படம் பார்த்த பல பேர் இதெல்லாம் ஒரு படமாக தலைவலி படங்க சீரியல் மாதிரி சிவா எடுத்து வச்சுருக்காருன்னு திட்டிட்டு தான் தேட்டரு விட்டு வெளியே போனாங்க ஆனால் அந்த படம் கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லா இருந்துது பேட்டையை விட விஷாசம் தான் கலெக்ஷன் அதிகமாக பண்ணிச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மை நிலவரம் அது கிடையாது நான் பார்த்த தேட்டரில் பேட்டை படம் தான் நல்லா ஓடிச்சு விசுவாசம் படத்தை ஃபேமிலி அடன்ஸ் பார்க்க வந்தாலும் படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஈனு சிரிச்சிட்டு தான் போனாங்க அதுவே ஒரு டப்பா படம் தான் அந்த படம் நல்லா ஓடிச்சு கலெக்ஷன் அதிகமா வாங்கிச்சுன்னு இவங்க கட்டின கதையை நம்பி அதே மாதிரி ஒரு படத்தை எனக்கு கொடுங்கன்னு சிவா கிட்ட போய் நின்று இந்த சூப்பர் ஸ்டார் அதே மாதிரி படம் இதுக்கு அதே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு தான் அஜித்தை வச்சு எடுத்த எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த அன்னத்த படத்தை கொடுத்துட்டாரு சிவா அவர் சொல்லியும் தப்பு இல்லை இன்னைக்கு அன்னத்த படத்தை எப்படி போல்டா கேவலப்படுத்துற மாதிரி அந்த விஸ்வாசம் படத்தையும் எல்லாரும் காரித்து கூட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த கேவலமான அவள நிலை ரஜினிக்கு வந்திருக்காது ரஜினி இனிமேல் தன்னுடைய சினிமா கரியர்ல பாட்டி உஷா படையப்பா சிவாஜி எந்திரன் மாதிரி படங்கள் இனி கொடுக்கவே முடியாது ரஜினி படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த மாதிரி அவருடைய பழைய நல்ல படங்கள் பார்த்து திருப்தி அடைஞ்சிக்குங்க புதுசாக எதாவது பண்ணுங்க புதுசாக எதா பண்ணுங்கன்னா அவர் என்ன தான் பண்ணுவார் கொடுக்குற காசாக சூட் கேஸ் நிறைய வாங்கி போட்டுக்கிட்டு புதுசு புதுசாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பளபளப்பாக இருக்கிற ஹீரோயின் கிட்ட சோள காட்டு போம் மாதிரி நிற்கிறாரு இனியும் மக்கள் இதெல்லாம் நம்ம இல்லை பொறுத்தது போதும் பொங்கி இழு இந்த டைலாக்கோட உதாரணமாக எல்லா ஆடியன்ஸும் பொங்கி எழுந்துட்டாங்க இப்போ வக்கனையாக வாங்கி கேட்டுக்கிட்டார் ரஜினி இனிமேல் சூப்பர் ஸ்டார் ஸ்டார்து தலை தூக்கிறது ரொம்ப கஷ்டம் சரி இந்த படத்தை பற்றி பேசலாம் இந்த படத்தை பற்றி என்ன பேசுறது இந்த படத்தில் நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரே ஒருத்தரை பாராட்டலாம் அது யாருன்னா மியூசிக் டி இமான் படத்தில் வர எல்லா சாங்குமே ஓரளவுக்கு கேட்குற தான் இருக்குது போக போக இந்த படத்தில் வர எல்லா சாங்குமே ஓரளவுக்கு ஆடியன்ஸ் உள்ள மனசில் பதிஞ்சு போகும் படத்தில் வர ரஜினிக்கு வர மாசான பேக்ரவுண்ட் மியூசிக் உண்மையிலாம் நல்லா இருந்தது படம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் கூட நம்ம காதுகளில் அந்த மியூசிக் இருக்கோம் என்ன அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்ஸ் வரும்போது தான் அப்படியே மெகா சீரியல் மியூசிக் போட்டு விட்டுருக்காரு ஒரு வேலை அந்த சீன் ஒரு கலாச்சி போட்டிருக்காரா என்னன்னு தெரியல உண்மையிலேயே இந்த படத்தில் மூணு சீனுக்கு ஒரு சீன் அண்ணனை பற்றி தங்கச்சி பேசுகிறதும் தங்கச்சி பற்றி அண்ணனை பேசுகிற மாதிரி நான் சென்டிமெண்ட் சீன் வந்துக்கிட்டே இருக்கு ஆளால் மாற்றி மாற்றி கண்ணில் ஜல வச்சுட்டு என்னென்ன கருமத்தையோ உளர்றாங்க அதுக்கு முன்னாடி ஈமான் வீணை இருக்காரு ஒவ்வொரு சென்டிமெண்ட் காட்சியிலும் தேட்டரில் ஆடியன்ஸ் கதறாங்க பேசாமல் இந்த சீனா ஸ்க்ரீன்லேயே சூரிய கலாச்சி இருந்தாருனா உண்மையில் கொஞ்சமாச்சு படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ஏன்னா இந்த படத்தில் ஸ்டார்டிங்ஸ்ல அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டை அவர் கலாச்சி தான் இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பாரு அந்த சீன் உண்மையிலேயே நல்லா இருந்தது இந்த படம் நடிக்கல இவங்க ரெண்டு பேர் கொடுக்குற ஓவர் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியுமா செவத்துலேயே முடிக்கிற மாதிரி சூரிக்கு ஒரு நாலு சீன் வச்சுருந்தாங்கன்னா தேட்டரில் மக்களோட திட்டல் கொஞ்சம் கொறைஞ்சிருக்கலாம் இப்போ என்ன ஆச்சுன்னா சென்டிமெண்ட் சீன் வரும்போதுலாம் தேட்டரில் பாதி பேர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாதி பேர் கடுப்பில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பத்தாத்துக்கு ரெண்டு மொக்க வில்லன் அதில் மெயின் வில்லன் யாரனா ஜெகபதி பாபு ஜெகபதி பாபு வில்லன் நடிச்ச ஒரு படம் கூட இங்கே ஓனதில்லை அந்தாலும் ஒரு சரியான பீடன்ட்டு ஒரு பத்து பேர் படம் முதன் எனக்கு ஆதார கேட்டேன் அது இப்போ இல்ல லிங்கா படத்திலேருந்தே இது மாதிரி ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டே வருது நம்ம காதுக்கு இது மாதிரி வந்து சேர விஷயம் எந்த டேரக்டர் காதுக்கும் போய் சேர மாட்டேங்குது அதான் ஏன் தெரியல தான் இந்த படத்தை திருப்பாச்சி ப்ளஸ் விஸ்வாசம் ப்ளஸ் வேதாளம் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப வருஷமா சிறுத்தை சிவா இதை தான் பண்ணிக்கிட்டு வராரு ஆனா இந்த கொடுமை ரஜினிக்கு சுத்தமா ஒர்க் அவுட் தான் உண்மை இந்த மாதிரி டேரக்டர் சிவா உசி பேத்தி பேத்தி வேர்ல்டு கிளாஸ் லெவலுக்கு ஏற்றி விட்ட கும்பலை தான் நம்ம திட்டணும் எங்களுடைய விஸ்வாசம் படத்துக்கிட்டே ரிவியூ போய் பாருங்க அந்த காலகட்டத்தில் அந்த படத்தை கழிவு ஊற்றுனது வெறு சிலர் மட்டுமே அதில் நாங்களும் ஒருவர் மொத்தத்தில் ரஜினி ரஜினியோட வரலாறு முடிவு பெற்றது இன்னும் இந்த சிறுத்தை சிவா இந்த மாதிரி படம் எடுத்து எத்தனை பலி வாங்கப் போறாருன்னு தெரியல இந்த படமே அஜித் நடிச்சிருந்தா இதை விட நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருக்கும் சொல்ல போனால் இதை விட கொஞ்சம் நல்லாவும் ஓடி இருக்கும் இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு ரஜினியை விட அஜித்துக்கு மாசு அதிகம் இந்த படத்தில் வச்ச பஞ்ச் டைலாக் அவர் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் இந்த படத்தில் வச்ச ஆக்ஷன் சீக்வன்ஸையும் அவர் நல்லா பண்ணியிருப்பாரு ஏன்னா அவருடைய உடம்பு வயசுக்கு ஓரளவுக்கு மக்கள் ஏற்றுப்பாங்க சரி செத்த பாம்பை எத்தனை தடவை தான் அடிக்கிறது இந்த பாம்பை மிதிச்சு கொண்டு இருந்தால் பரவாயில்ல எல்லாரும் வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் போட்டு காட்டு தீயாக எரிச்சு கடலை கரைச்சி விட்டாங்க அந்த அளவுக்கு படம் செத்து போச்சு அபூர்வ ராகங்கள் படத்துல ஆரம்பிச்சார் ரஜினியோட வரலாற்று வெற்றியை ரஜினியோட வெற்றி பாதையை இந்த அண்ணாத்த படம் மூலம் சோழியை முடித்தார் சிறுத்தை சிவா நாற்பத்தாறு வயசில் இறந்து போன ராஜ்குமாருக்கு பாருங்க அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் எப்பேற்பட்ட நல்ல காரியங்கள் செஞ்சிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியுது உண்மையிலே கன்னட இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமே அவருடைய இறப்பை தாங்கிக்க முடியல உண்மையில அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் யாருன்னு இங்க இருக்க பல பேருக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஹீரோ நம்ம இண்டஸ்ட்ரியில இல்லையான் பேசாத வாயே இல்லை குறிப்பா புனித் கூட கம்பேர் பண்ற ஹீரோ யாருன்னா நம்ம ரஜினி தான் புனித் கன்னட ஹீரோவாக இருந்தாலும் தமிழ் மக்களுடைய மனசில் நல்ல இடம் பிடிச்சிட்டாரு ஆனால் இத்தனை வருஷம் தன்னை வாழ வைத்த தமிழ் மக்களேன்ட்டு ஆனால் ரஜினி என்ன தான் கூப்பாடு போட்டாலும் நம்ம பணத்தால் வாழ்ந்தது அவர் மட்டுமே இருந்தாலும் எல்லார் மனசிலையும் உயிரோடு வாழ்ந்துட்டுருக்காரு புனித் ரஜினிக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிட்டாருன்னு சொல்லும்போது அப்போ நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பேர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னென்னா இந்த உலகத்தில் தேவையில்லாத எத்தனையோ பேருக்கு கடவுளை ஆய்வு கொடுக்குறான் நல்லவங்கள்தான் சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடான்ட்டு ஏன் கடவுளை இப்படி செய்கிறீங்கன்ட்டு இறைவனை நினைக்காத ஆட்களே இல்லை இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இப்படி ஒரு நல்ல பேரை தான் இன்னைக்கு ரஜினி எடுத்து வச்சிருக்காரு புனித் ராஜ்குமாரோட ஒரு சில படங்களுக்கு நான் விமர்சனம் பண்ணிருக்கேன் அவருடைய சுமாரான ஒரு சில படங்களுக்கு சில நெகட்டிவ் விமர்சனமும் கொடுத்துருக்கேன் நம்ம ஊரில் கன்னட படங்கள் கேஜிஎஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாங்க ஆனால் நாங்கள் அதிகமாக பார்த்தா கன்னட படத்துடைய ஹீரோ யாருன்னா அது புனித் ராஜ்குமார் தான் என்னமோ அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உண்மையிலே அவருடைய இறப்பு எங்களுக்கு மிகவும் வேதனை கொடுத்துருக்கு அவர் இறந்ததுக்கப்புறம் இன்ன வரைக்கும் வரைக்கும் அவரை பற்றி பேசாத நாட்களே இல்லை அவருடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம் இந்த தீபாவளியுடைய உண்மையான வெற்றியாளர் ஜெய் பீம் எல்லாரும் முடிஞ்சால் அந்த படத்தை போய் பாருங்க இத்தனை வருஷமாக ரஜினி ஃபேன்ஸ்ன்றதாலே தன்னுடைய குடும்பத்தில் கூட யாரும் அதிகமாக பைத்தியக்காரன்னு கெட்ட பேர் எடுத்தாலும் தலைவா தலைவான்னு தன்னுடைய வாழ்க்கை முழுக்க பிடிச்ச ரஜினி ஃபேன்ஸ் அத்தனை பேருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரஜினி ரசிகர்களை மூணு விதமாக பிடிக்கலாம் அது ஒரு முப்பது பர்சன்ட் மோஸ்ட் சீனியர் சிட்டிசனாக இருந்துருப்பாங்க ஆல்மோஸ்ட் இன்னத்துக்கு அவங்க இறந்திருக்கவே கூடும் அடுத்து ஒரு முப்பது பர்சன்ட் பென்ஷன் வாங்குற வயசுக்கு வந்துட்டு இருப்பாங்க அதனால் அந்த முதல் முப்பது முப்பது விட்டுருலாம் இந்த கடைசி நாற்பதுக்கு வருவோம் எயிட்டிஸ் கிட்ஸு நைன்டீஸ் கிட்ஸுன்னு சொல்லக்கூடிய முதிர்ந்த குழந்தைகள் அவங்க ஒரு நாற்பது பர்சன்ட் இருப்பாங்க பாவம் அதில் இன்னும் பாதி பேர் கல்யாணம் கூட ஆகலையா பின்ன இந்த மாதிரி ஈரோப்படி போனால் எங்கேருந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகிறது மிச்சம் இருக்க இந்த வாழ்க்கையாவது சிந்தித்து செயல்படுங்கள் இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலானா ரஜினி நடித்த ஒரு சில ஓடாத படங்கள் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உதாரணத்துக்கு பாபா படத்தை சொல்லலாம் யாருக்கு பிடிக்கலான் என்ன நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஆனால் எங்களை மாதிரியான ஆட்களுக்கு இந்த படத்தில் ஒரு சீன் கூட பிடிக்கல படம் ஆரம்பிச்சிருந்து முடிகிற வரைக்கும் தோணின ஒரே விஷயம் என்னன்னா எல்லாரும் இந்த படத்தை கலாய்ச்சாலும் பரவாயில்ல கூடவே சேர்ந்து ரஜினியும் கலாய்க்கிறாங்க தயவுசெய்து இந்த படத்தை சீக்கிரம் முடிச்சு தொலைங்க அப்படின்னு ஆண்டவங்கிட்ட வேண்டவே ஆரம்பிச்சிட்டேன் சனியன் படமும் சீக்கிரம் முடிச்சு தொலை மாட்டேங்குது அது மாட்டும் போயிட்டே இருந்தது இந்த கன்றாவி முடிஞ்சா போதுன்னு தேட்டரை விட்டு ஓடி வந்ததால் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற காசுக்கு போனா போக ஒரு முப்பதுருவா கொடுக்கலாம் அது எதுக்குன்னா ரஜினி மூஞ்சிக்கு ஒரு பத்து இமான் மியூசிக்கு ஒரு பத்து இவனுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வசூலை வாரிக்கு குவிக்க போகிறான்ட்டு சன் பூச்சி சிவன் நம்பி இவ்வளோ பணம் போட்டுச்சு பார்த்தீங்களா அந்த பாவத்துக்கு ஒரு பத்து ஆக மொத்தம் முப்பது ரூபா கொடுக்கலாம் அதை தவிர்த்து இந்த டிக்கெட்டுக்கு நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்துருந்தாலும் சரி அது பூராவுமே நஷ்ட கணக்கு தான் அடுத்த படத்தில் சந்திப்போம் உனக்கு காட் ஸ்டேட்டஸ் கொடுத்த அதாவது கடவுள் ஒரு அந்தஸ்தை கொடுத்த தமிழ் சினிமாவுக்கு நீ என்ன செய்ய போகிறாய் தமிழர்கள் தமிழ் சினிமா பெருமை பெருமைப்படுற அளவுக்கு நான் ஏதாவது செய்வேன் நான் ஏதாவது செய்வேன் நான் ஏதாவது செய்வேன் நான் ஏதாவது செய்வேன் நான் ஏதாவது செய்வேன்